வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கொடியாத்தம் அருகே தமிழக ஆந்திர எல்லையான சித்தூர் கேட் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியிலிருந்து கொடியாத்தம் நோக்கி வந்த காரை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது காரில் வந்த ஷம்ஷீர் வலி என்பவர் உரிய ஆவணம் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலர் திருநாவுக்கரசிடம் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி அம்மன் வெள்ளித்தேரில் வீதி உலா வந்தார். முன்னதாக காமாட்சி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பட்டு உடுத்தி மல்லிகை பூ மாலை, செண்பகப்பூ, மனோரஞ்சிதம் பூ, பஞ்சவர்ண பூ மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளித்தேரில் எழுந்தருளினார். பின்னர் மேல தாளங்கள் முழங்க சிவாத்தியங்கள் முழங்க அம்மன் எழுந்தருளிய வெள்ளித்தேரை பக்தர்கள் 4 மாட ராஜவீதிகளில் வடம் பிடித்து எடுத்தனர். வலி நெடிகளும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து வெள்ளித்தேரில் வீதி உலா வந்த காமாட்சி அம்மனை தரிசனம் செய்தனர். சென்னை புலல் சிறையின் தண்டனை கைதி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன். இவர் கடந்த 2017 ஆம் ஆண்டு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருப்புதல் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 10 மற்றும் 12 ஆம் வகுப்புக்கான திருப்புதல் தேர்வு வினாத்தாள் தேர்வுக்கு முன்னதாகவே சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து வினாத்தாள் பாதுகாப்பதில் அலட்சியமாக செயல்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருள்செல்வன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் வினாத்தாளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டது தொடர்பாக போலூர் மாவட்ட கல்வி அலுவலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் தனியார் பள்ளி தாளாளர் நெல்மல் ரோஸ், முதல்வர் கிரேசி பாத்திமா, கணித ஆசிரியர் பிரசாந்த், அலுவலக பணியாளர் ஜெனிஃபர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோளிங்கரில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போலீசாரின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. ஷோளிங்கர் நகராட்சியில் அரக்கோணம் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியானது ஷோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே துவங்கி காந்தி ரோடு, சித்தூர் ரோடு உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக சென்று நகராட்சி அலுவலகத்தில் முடிவடைந்தது. இந்த அணிவகுப்பில் காவல் ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர் என 50க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த நபர்கள் குறித்து தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சியில் வேட்பாளர்களுக்கு பணம் பட்டுவாடா மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்பதை பறக்கும் படையினர் கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் 37வது வார்டில் ஹரிதாஸ்புரம் பகுதியில் சிலர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளனர். இதனை பார்த்து அப்பகுதி மக்கள் அந்த நபர்களை சுற்றி வளைத்தபோது அவர்கள் பணத்தை அப்படியே போட்டுவிட்டு தப்பு சென்றனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை மீட்டு அந்த நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வெளியனூர் அருகே திருக்காஞ்சியில் கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு கடந்த 8ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து 16ஆம் தேதி நடைபெற்ற தேர் திருவிழாவில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 17ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் சங்கரபாணி ஆற்றங்கரையில் விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம் செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவெல்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் நான்கு வெடிகுண்டுகளை வைத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி கோவில் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை கொன்னூர் மேட்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு இரண்டு நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதை பார்த்த வனத்துறையினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெடிகுண்டுகளை மீட்டு பத்திரமாக கோவிந்த நல்லூர் குடம் ஒன்றில் வைத்துள்ளனர். மேலும் நான்கு வெடிகுண்டுகளை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் வைத்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் பெருவனந்தபுரத்தில் உள்ள ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் பொங்கல் வைக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் அருகே உள்ள வீடுகளில் கேரள தமிழக பக்தர்கள் பொங்கல் வைத்து வருகின்றனர். கேரள மாநிலம் பெருவனந்தபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் இடுவது பழக்கம். இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஆலய விழாக்கள் மற்றும் பொது இடங்களில் பொங்கல் வைக்க பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து கேரளாவின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் இருந்து கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் அருகில் உள்ள வீடுகளின் வளாகத்தில் பொங்கலிட்டு வருகின்றனர். முன்னதாக ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டு இருந்த பண்டார அடுப்பில் தெய்வம் ஏற்றினர். பொங்கல் நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவலை அடுத்து மலையடி ஸ்ரீ மகாதேவர் ஆலய வளாகத்தில் பொங்கல் வழிபாடு நடைபெற்றது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பொங்கல் விழாவில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வழிபடுவர். இந்த ஆண்டு கொரோனா கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதால் கடந்த ஆண்டைப் போல பெண்கள் அவரவர் வீடுகளில் பொங்கலிட்டு வழிபட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் குமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு பொங்கல் விடுவதற்கு பெண்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவலை அடுத்த மலையடி ஸ்ரீ மகாதேவர் ஆலய வளாகத்தில் பொங்கல் வழிபாடு நடைபெற்றது. மூவாட்டு கோணம், கலியக்காவலை, பனச்சமோடு உட்பட பல்வேறு இடங்களிலிருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்றிய வருவாய்த்துறையினரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலாவரம் அருகே உள்ள போலிப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் அரசுக்கு சொந்தமாக 20 ஏக்கர் மேய்ச்சல் புறம்போக்கு நிலம் உள்ளது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலர் கருணாகரன் சோளிங்கர் வட்டாட்சியர் வெற்றி தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆக்கிரமிப்பில் இருந்த கட்டிடங்களை அகற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாசி மக திருத்தேர் திருவிழாவை ஒட்டி கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை அருள்மிகு கல்யாண வெங்கட ரமண சுவாமி கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. கரூர் தாந்தோன்றிமலை அருள்மிகு கல்யாண வெங்கட ரமண சுவாமி கோவிலில் மாசி மக திருத்தேர் திருவிழா பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கியது. கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து தினமும் சுவாமி புறப்பாடு நடத்தப்படுகிறது. அந்த வகையில் நேற்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அருள்மிகு கல்யாண வெங்கட ரமண சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.